ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. அது குல்ஃபி சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குல்ஃபி தான் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இது கொஞ்சம் நம்ம கலக்கிற வேலை தான் அதிகமாக இருக்கும், கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு சின்ன கப்பில் பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி கலக்கும் போது நமக்கு அந்த ஐஸ்கிரீம் வந்து க்ரீமியாக நல்லா கிடைக்கும், இல்லாட்டி அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் நமக்கு. இந்த இது ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்ததுமே அந்த லேசாக பால் சூடானதுமே அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த இது கலக்கும் போது தான் நமக்கு அந்த க்ரீமியாக ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த ஒரு கப்லே நமக்கு வந்து ஒரு 6 ஐஸ்கிரீம் போல் கிடைக்கும் குல்ஃபி மோடில் ஊற்றும் போது. நம்ம இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இது போட்டிருக்கோம், பாதாம் பவுடர் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாதாம் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திக்னஸ் கிடைக்கும். நம்ம சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, எல்லாமே அதுலேயே ஆட் ஆகிருக்கனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இப்போ கொஞ்சம் திக்னஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஃபாஸ்டில் வச்சிங்கன்னா கீழெல்லாம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னொரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா போதும், நல்லா திக்னஸ் ஆயிரும். பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி வந்ததுமே நம்ம நல்லா ஆற விட்டுறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா குல்ஃபி மோடில் ஊற்றணும். பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் ஆனதுமே நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு குல்ஃபி மோடில் ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட எந்த இது இருக்கோ அதில் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கிளாஸில் கூட ஊற்றிக்கலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிளாஸில் ஊற்றினா நல்லா பெருசாக வரும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கு மூடி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 8 hours இல்லை 10 hours போல் ஃப்ரீசரில் வச்சிடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே குச்சி இருந்தால் சொருவிக்கலாம், நான் அதெல்லாம் போடல. ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து மூடி வச்சுட்டு நைஃப்பில் வச்சு கட் பண்ணி எடுத்திங்கனாலே சூப்பராக வந்துடும். 8 hours இல்லை 10 hours இருக்கணும். இப்போ நான் வெளியே எடுத்தாச்சு. இப்போ அடியில் ஒரு தண்ணி வச்சுட்டு இதை கொஞ்சம் வச்சிங்கன்னா டீமோல் பண்ணும்போது ஈஸியாக வரும் நமக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சம்மருக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா க்ரீமியாக சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.